ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம ஆன்லைன் டீச்சிங் டிஜிட்டல் எரால இருக்கிறோம், நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு ஒரு எஜுகேட்டருக்கும் அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான காலகட்டமாக இப்போ இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நல்ல வளரக்கூடிய வளர்ந்திருக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு டீச்சர் எஜுகேட்டருக்கு இது வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு தேவை அது அப்படிங்கிறத இந்த டூலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இதை வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த யூடியூப் சேனலை வந்து இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சேனல் ஆர் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் சேனல் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம இதை சொல்றோம். ஒரு ப்ரொஃபஷனலுக்கு இந்த சேனல் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு டீச்சர் எஜுகேட்டர் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணுற ஒரு டூலாக இது வந்து இருக்குது. ஸோ டீச்சர் எஜுகேட்டருடைய ப்ரிப்பரேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டோ அவங்க டெலிவர் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த சேனல் மூலமாக இந்த டூல் மூலமாக அவுட் சைட் த கிளாஸ் ரூம் வகுப்பறையும் தாண்டி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களுடைய எஜுகேஷன் கம்யூனிட்டிக்கும் சரி இந்த வேர்ல்டுக்கும் சரி கொடுக்கக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான், ஒரு எஃபெக்டிவ் டூல். ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைவராலையும் எல்லாராலையுமே இப்போ வந்து பயன்படுத்த ஒரு கிட்ஸ் 2 வயசுல இருந்து இங்கே 70 வயசு உள்ள எல்லாருமே இந்த டூலை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற வேற ஆஸ்பெக்ட்ல நம்ம அஸ் அ எஜுகேட்டர் நம்ம வந்து இந்த டூலை நம்மளுடைய ப்ரொஃபஷன்ஸ்க்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து 2005 இருந்து இந்த டூல் யூடியூப் வந்து முன்னால இருந்தே இருக்குது. 2005 இருந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த யூடியூப் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுடைய நியூஸ் சரி அப்டேட்டட் நாலேஜை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுடைய கண்டென்ட் கலெக்ஷன் அவங்களுடைய சோர்சஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த யூடியூப் சேனல் மூலமாக எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். ஒரு டீச்சருக்கு எந்த அளவுக்கு இது முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குமே. இன்ஸ்டியூஷனுடைய அவங்களுடைய ஒரு நேமை வந்து இன்னும் அதிகமாக ஒரு பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எல்லார் இடத்துலையுமே போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த டூல் வந்து பயன்படுது அப்படிங்கிறது. இதில் வந்து ரொம்ப சிம்பிள், இதை கிரியேட் பண்ணுறதும் வெரி சிம்பிள், அதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ வசதியாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்குமே ரீச் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல வசதியான ஒரு சிம்பிள் டூல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதான். ஸோ நவடேஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஆர் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அந்த சோசியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியாவை தாண்டி நம்ம இந்த வந்து எஜுகேஷனல் சர்வீசஸ்க்குமே இந்த யூடியூப் சேனல்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படிங்கிறதுலாம் நம்ம அப்படி நல்லா பார்க்கலாம். ஸோ ஒரு ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அவங்களை தாண்டி வெளியில கொண்டு போய் அவங்களுடைய சர்வீசஸை வந்து வெளியில உள்ளவங்களுக்கும் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னையே நான் நல்லா டெவலப் பண்ணிருக்கிறதுக்கு என்னுடைய நாலேஜ் சோர்சஸை வந்து நான் இன்னும் நிறைய பில்டப் பண்ணுறதுக்கும் அதை என்னையை தாண்டி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி என்னுடைய இன்ஸ்டியூஷனுக்கும் தெரிய வேர்ல்டு லெவலுக்கு வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மீடியாவை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது சோசியல் மீடியா டூல் தான். இதை வந்து அவங்க எஜுகேஷனல் சர்வீசஸ்க்கு ஆன்லைன் அண்ட் வெப் யூசர்ஸ்க்கு வந்து எல்லாருமே இப்போ எல்லாருமே ஆன்லைன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வெப்சைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இது மூலமாக அவங்களுடைய எஜுகேஷன் சர்வீசஸையும் கொடுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான். அதை பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுதான் திஸ் இஸ் அ குட் டைம், இது வந்து ஒரு நல்ல நேரம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை கிரியேட் பண்ணது 2017 கிரியேட் பண்ணேன். 2015 இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். 2015-17 இதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கடந்த 6 மாதங்களாக மட்டும்தான், 6 மந்தாக மட்டும்தான் இது ரொம்ப ஆக்டிவாக இதை வச்சுருக்கேன். யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி 5-6 வருடங்கள் ஆனாலும் இப்போ 6 மந்தாக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி இந்த லாக்டவுன் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ என்னுடைய ஆக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே நான்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணக்கூடிய பவர் பாயிண்டா இருக்கட்டும், அவங்களுடைய லெக்சரிங் வீடியோஸ் எல்லாமே இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூப்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. பார்ட் டைம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களை திரும்ப திரும்ப எடுத்து போட்டு பாக்குறதுக்கும், அதை பாஸ் பண்ணி பிளே பண்ணலாம், ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பார்த்து பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதை அவங்க செய்யறதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கு. எல்லாராலையுமே ஈஸியா பயன்படுத்துறது அப்படிங்கறதான். திஸ் இஸ் த குட் டைம் டு யூஸ் கிரியேட் யூடியூப் சேனல். இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப் சேனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நிறைய பிளான் இதுல வந்து நம்மளுடைய யூஸ்க்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய பெனிஃபிட்க்கு ஏத்த மாதிரி அந்த சர்வீஸை நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். இன்னும் அதை இன்னும் சேனலைஸ் பண்றதுக்கு, அதை இன்னும் பிராண்டட் சேனலா மாத்துறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. பிராண்டட் சேனல்ங்கிறது சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சிலர் பாப்புலரைஸ் பண்ணி வேர்ல்டு லெவல்ல அதை கொண்டு போவாங்க. இப்படி இந்த யூடியூப் மூலமா பிராண்டட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல நிறைய பாப்புலரைஸ் ஆனவங்க இருக்காங்க, அவங்க நினைக்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதை வந்து சர்வீஸா பிஸ்னஸா என்டர்பிரைசஸா அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஆஸ் அ எஜுகேஷனிஸ்ட், ஒரு எஜுகேட்டரா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் அவங்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு இது ஃப்ரீ அது அப்படிங்கறதுதான் மெயின் திங். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேசிக் லெவல்ல நமக்கு தேவை ஒரு ஜிமெயில் மட்டும்தான். இந்த ஜிமெயில் இருந்ததுன்னா யூடியூபர் சேனலை நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். இது வந்து ஈஸியாக எல்லாருக்கிட்டையுமே நம்ம கொண்டு போகிறதுனால இந்த பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி நிறையா தேவையில்லை அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து பிளான்டு சர்வீஸ் நிறைய இருந்தாலும் அன்பெய்டு சேனலாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். நம்மளுடைய ரிசர்ச் டெவலப் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டிகேட் நம்ம அதை வந்து ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவை எடுத்து இதில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ரிசர்ச்சை நல்ல ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் சேருது எல்லாருக்கிட்டையுமே. ஸோ பப்ளிக்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இது கொண்டு போய் சேர்றதுனால ஒரு இப்போ நம்ம லைப்ரரிக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லைப்ரரிக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டூலாக இப்போ இந்த யூடியூப் தான் இருக்குது. யூடியூப் லைப்ரரியில் உள்ள புக்ஸை வந்து அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத லைவாக அவங்க பார்த்து தெரிஞ்சு படிக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நிறைய லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சிடிஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. முன்னால் வீடியோ லெக்சர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணின சிடிஸ் இருக்கும், அதை வந்து எனி டைம் அவங்க எப்போவாது வேணும்னா போட்டு பார்த்துக்க முடியும். இப்போ வந்து அதில் சுட சுட கிடைக்கிற மாதிரி லைவாகவே அது வந்து அவங்களுக்கு கிடைக்குது. கண்டென்ட் மெட்டீரியலை வந்து வீடியோவை மாற்றி கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு புக்கையே நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து லைவ் அந்த யூடியூப் சேனலில் பண்ணும் பொழுது அது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறதான். நம்ம செமினார் வெபினார் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஷாப் இ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதான். ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் கட்டாயமாக இருக்க வேண்டும். இது மூலமா அவங்களுடைய நாலேஜ் வந்து என்ரிச் ஆகுது. ஒவ்வொரு எஜுகேஷனிஸ்ட் அது இந்த ப்ராலிஃபிக் எஜுகேட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்னும் அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வளர்ந்து கொண்டு டெவலப் ஆகக்கூடிய ஒரு எஜுகேட்டருக்கு இது வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிறது தான். அவங்களுடைய நாலேஜ் இதனால டெவலப் ஆகுது, அவங்களுடைய ஸ்கில் இதில் டெவலப் ஆகுது, இன்னும் நிறைய கண்டென்ட் நிறைய சோர்சஸ் அது மூலமாக கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது தான். இந்த இப்போ சில நிறைய எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாலும் சில டீச்சர் எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தினா அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, இதில் ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இதை எப்படி க்ரியேட் பண்ணணும், யூடியூப்னா என்ன, யூடியூப் சேனல்னா என்னங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. யூடியூப்னா என்ன, யூடியூப் சேனலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸும் சரி ட்ரைனிங்கும் கம்மியாக இருக்குது.
அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த வெபினார் மூலமா ட்ரைனிங் மூலமா அவங்களுக்கு நிறைய அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அந்த ரிசோர்ஸ் இது வந்து ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ் மூலமாகவும் நம்ம எஜுகேஷன் சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஒரு ப்ராலிஃபிக் எஜுகேட்டருக்கும் சரி இன்ஸ்டியூஷனுக்கும் சரி இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதான். ஸோ இந்த யூடியூப் மூலமாக அந்த எஜுகேட்டரும் டெவலப் ஆகுறாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த எஜுகேட்டிங் கம்யூனிட்டியுமே பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறது தான். இது மூலமாக சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ள ஒரு இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை தனித்தனியாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய எஜுகேஷனல் சர்வீசஸ் அந்த பெஸ்ட் சர்வீசஸ் தான் அவங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் சோர்சஸ் தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கு இடையில கிடைக்கக்கூடிய இந்த சோர்சஸ் ஒரு ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய சோர்சஸை இன்னொரு காலேஜில் உள்ளவங்க வந்து ஈஸியாக பயன்படுத்திக்க முடியுது. இது மூலமாக சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பெஸ்ட் லெக்சரை வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு ஒரு நாலேஜும் சரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை அவங்களுடைய சோர்ஸஸை வந்து அதில் கொடுக்குறாங்க. இது மூலமாக என்ன கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன் அமௌண்ட் த ப்ரொஃபஷனல் காலேஜ் கலீக்ஸ். ஸோ என்னுடைய பெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்களுடைய பெஸ்ட் சோர்ஸஸை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. இது மூலமாக எஜுகேஷனல் சர்வீஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இப்படி அவங்க வந்து இன்னும் நல்ல ஒரு பாப்புலரைஸ் ஆக ஒரு ப்ராலிஃபிக் எஜுகேட்டராக ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஸ்டியூஷன் வைஸ் பார்க்கும்போது அவங்களுடைய சிலபஸை வந்து இப்போ இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த நம்மளுடைய டீச்சர் இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து அந்த சிலபஸை வந்து இன்னும் மாணவர்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு டெமோ கொடுத்து அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த யூடியூப் சேனல் அதோடைய யூஸ். அதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணணும்னா சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிலபஸை மாணவர்களுக்கு வெறும் ஒன் வே மெத்தடில் லெக்சர் மெத்தடில் தாண்டி அவங்களுக்கு இன்னும் வேறு என்ன ஆஸ்பெக்ட்லலாம் கொடுக்கறதுக்கு பண்ண முடியுமோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி ஈ ஃப்ரீயாக தான் நமக்கு கிடைக்குது, எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த வழியில் இன்னும் நம்மளுடைய கண்டென்ட்டை கரிக்குலத்தை சிலபஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டியை எப்படிலாம் கொடுத்து அவங்க இன்னும் என்ரிச் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டீச்சர் ரெண்டு பேரையுமே இன்னும் அந்த என்ன அளவுக்கு அவங்கள என்ரிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டெப் எடுக்கிறான் எடுக்கும் பொழுது இன்னும் அது எஃபெக்டிவாக ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் அசோசியேஷன்ஸ் கல்லூரிக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு கழகம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட அலுமினி ப்ரோக்ராம்ஸ் காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய அலுமினிஸ் கூட கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களுடன் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு இந்த யூடியூப் சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்குது. இப்போ காலேஜ் டே ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கோங்க, காலேஜ் எவ்ரி இயர் வந்து நமக்கு காலேஜில் நடக்கும் அந்த இயர் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுனால அந்த கல்லூரியில் படித்த பழைய மாணவர்கள் எல்லாருமே அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும்போது ஒரு 10-20 இயர்ஸ் பேக்கில் படித்த மாணவர்கள் வந்து இப்போ நடக்கிற காலேஜ் டே ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம காலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க, எந்த அவங்களுடைய அந்த காலேஜ் டே ரிப்போர்ட் அவங்களாம் பார்க்கும் பொழுது ஸோ எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கல்லூரியினுடைய பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு கல்லூரியை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இந்த யூடியூப் சேனல் வந்து இருக்குது. இது மூலமாக கல்லூரி இன்னும் நிறைய பேருக்கிட்ட அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கும் ஸோ நிறைய பேரோட இணைந்து செயல்புரிவதற்கும் பழைய மாணவர்கள் மற்றவங்க கூட பிற காலேஜஸ் மற்ற காலேஜ் கூட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கும் ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரைஸ்டு டூல் அப்படின்னா யூடியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜை வந்து கிரியேட் பண்ணுது இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் இருக்கிறத விட்ட அந்த ஆசிரியர்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது இருக்குது, அது மூலமாக அவங்களுடைய எஜுகேஷன் சர்வீஸ் டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஒரு ஆசிரியர் அது ஒரு டீச்சர் எஜுகேட்டர் கல்வியியல் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனல் இமேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொஃபஷனல் இமேஜை டெவலப் பண்ணணும்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க யூஸ் பண்ணணும்
அதுல ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டியூஷனுடைய யூடியூப் சேனல் அப்படின்னா எந்த வழியில மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி அண்ட் ரிசர்ச்சர்ஸ் டு யூஸ் லைப்ரரி அண்ட் இட்ஸ் ரிசோர்சஸ். இப்போ லைப்ரரிக்கு நம்ம நேரில் போய் பார்க்க முடியாட்டாலும் அதனுடைய வளங்களெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாட்டாலும் அந்த மாணவர்களும் ஆசிரியரும் ஒரு ஆராய்ச்சி ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களும் இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதான். இப்போ நான் எழுதின புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில் இருக்குது. லைப்ரரியில் உள்ள புக்ஸுங்களோட மெட்டீரியல் மேட்டரை தான் நான் லெக்சராக எடுத்து அந்த லெக்சரிங்கை தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். அந்த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ லைப்ரரிக்கு போய் தான் அந்த புக்கை எடுத்து பார்க்கணும், அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து அவங்க நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ ஆஸ் இட் ஹெல்ப் லைப்ரரி ப்ரொஃபஷனல்ஸ் இது வந்து ஒரு ஒரு டீச்சர் எஜுகேட்டருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இமேஜ் ப்ரொஃபஷனல் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையோ அதே மாதிரி ஒரு லைப்ரரியனுக்குமே இந்த யூடியூப் சேனல் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லைப்ரரியில் உள்ள புக்ஸையும் சோர்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் அதுக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணி அது மூலமாக நிறைய வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் மாணவர்களுக்கு அப்படிங்கிறதான். ஸோ ஒரு லைப்ரரி ப்ரொஃபஷனல்ஸும் they can create, connect, converse to contribute and share information to other libraries. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில தான் இந்த யூடியூப் சேனலை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ல உள்ள லைப்ரரியில தான் இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அங்க இருந்து தான் அவங்களுடைய கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கண்டென்ட் ஷேரிங் எல்லாமே நடக்குது அப்படிங்கறதான். ஒரு லைப்ரரியில இருந்து இன்னொரு லைப்ரரிக்கு கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் நாலேஜ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து வெரி வெரி கன்வீனியன்ட் டூல் அப்படிங்கிறதான். நாலேஜ் என்னுடைய நாலேஜ் எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஈஸியான மோடில் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுற பவர் பாயிண்ட்டை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஈஸியாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடலாம் ஒன் திங். இன்னொன்று அதே இப்போ பவர் பாயிண்ட்டை நான் போட்டு கிளாஸ் எடுத்து அந்த லெக்சரிங் வீடியோவை நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். வெரி சிம்பிள் திங். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து நாலேஜ் வந்து இந்த இடத்துல ஈஸியாக டெலிவரி பண்ண முடியுது அப்படிங்கிறது. வேர்ல்டு வைடு உலகம் முழுவதுமே பாப்புலரைஸ்ட் ஆகுது, அது வந்து ரீச் ஆகுது மாணவர்களுக்கு. இட் ஹெல்ப் லைப்ரரிஸ் டு கெட் க்ளோசர் டு த யூசர்ஸ். லைப்ரரியை அவங்களுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து அமையுது. லைப்ரரி இன் த சென்ஸ் த கண்டென்ட் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் புக்ஸ் ரிசோர்சஸ் வளங்களை அவங்க பக்கத்திலே கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதாம். இட் ஹெல்ப்ஸ் லைப்ரரிஸ் இன் பில்டிங் கொலாபரேட்டிவ் நெட்ஒர்க் வித் யூசர்ஸ். ஸோ லைப்ரரி ஒர்க்கை வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கொலாபரேட்டிவ் நெட்ஒர்க் அதை பயன்படுத்தவங்க வந்து அவங்களுடைய நாலேஜ் சோர்சஸை வந்து நிறைய கொடுக்குற மாதிரி லைப்ரரி வந்து இன்னும் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இ லைப்ரரிஸை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அவங்க எப்படி கொடுக்குறாங்கிறத பார்த்து அதுக்கு அந்த லைப்ரரியோட ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க இன்னும் சிறப்பாக யூசர்ஸ்க்கு அதை பயன்படுத்தக்கூடிய அந்த யூடியூப்பை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு நிறைய கொடுக்கலாம். இப்போ வேற பாப்புலரைஸ்டு லைப்ரரியை வச்சிருக்கக்கூடிய காலேஜஸ் கூட நம்ம ஒரு கொலாபரேஷன் வச்சு நம்மளுடைய நெட்ஒர்க்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் லைப்ரரிஸ்க்கும் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கும் சரி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டீச்சர் எஜுகேட்டர்ஸ்க்கும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு போய் தகவலை கொடுக்குது. ஸோ மாணவர்கள் இன்னைக்கு ஒரு மாணவன் இவன் அட்டன் பண்ணல அந்த கிளாஸை வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் அவன் அட்டன் பண்ணலன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டட் வீடியோவை எடுத்து பார்க்கலாம். ஸோ அவன் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கே அதை கொண்டு போய் சேர்க்குது. கன்வீனியன்ட் டைம் அவனுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எடுத்து பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் இதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ லைப்ரரி சோர்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு காமிக்குது மாணவர்களுக்கு, நாலேஜ் ஷேர் பண்ணுது. புதுசாக வந்திருக்கிற இப்போ என்ன பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற புக் எல்லாமே சாஃப்ட் காப்பியாகவே கிடைக்குது. அந்த சாஃப்ட் காப்பிஸை வந்து அழகாக வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அழகாக கொடுத்துடலாம். ஸோ நியூ அரைவல்ஸ் புதுசாக வர புத்தகங்கள் சரி நியூ புதுசாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மாணவர்களுக்கு உடனே உடனே கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படிங்கிறதான். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொமோட்டிங் டிஸ்டன்ஸ் லேர்னிங். எந்த இடத்துல மாணவர்கள் இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போய் ரீச் பண்ணுது, அந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறது தான். இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யூடியூப் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் சர்ச் ஃபார் அண்ட் வாட்ச் வீடியோஸ்.
ஒரு இப்போ ஹவு டு ப்ரிப்பேர் கூகுள் ஃபார்ம், ஹவு டு மேக் ஆன்லைன் கிளாஸ் எஃபெக்டிவ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், யூடியூப்ல போய் பாத்துக்கலாம். ஹவு டு வாட் ஆன்லைன் டூல்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறது, ஐசிடி டூல்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது சர்ச் பண்றதுக்கு நம்ம அதுக்கு இந்த யூடியூப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வாட்ச் வீடியோஸ் இப்போ அந்த வீடியோ பாக்குறதுக்காக அவங்க வந்து இப்ப எப்படி செஞ்சிருக்காங்க, அவங்களோட ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்ன ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன் யூ கேன் வாட்ச் த்ரூ யூடியூப். ஸோ இதை வந்து தேடுவதற்கும் சரி, ஒரு வீடியோவை பாக்குறதுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இட் கேன் கிரியேட் எ ப்ரொஃபஷனல் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் யூடியூப் சேனல். ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனோ சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சரி, யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணலாம். யாரா இருந்தாலும் சரி, மாணவர்களும் இதை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்லோட் வீடியோஸ் டு யூடியூப் சேனல். நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணிட்டோம், அதை டெவலப் பண்ணிட்டோம்னா வி கேன் அப்லோட் ஈஸிலி. லைக், கமெண்ட், ஷேர் அதர் யூடியூப் வீடியோஸ். நம்ம வந்து மற்றவங்க போடுற யூடியூப் வீடியோஸை லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்குது, அது நல்ல எஃபெக்டிவா இருக்கு, இன்னும் இந்த ஸ்டெப்ஸை இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாங்கிற கமெண்ட் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அதை ஷேர் இட் டு அதர்ஸ், உங்க அதர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, நம்மளுடைய கலீக்ஸும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ண முடியும். யூசர்ஸ் கேன் சப்ஸ்கிரைப், ஃபாலோ. இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்க, இதை யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் அதை என்னென்ன அந்த யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறாங்களோ, என்னென்ன இன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க, இமிடியட் யூ கேன் நோ தட் என்ன ஈஸியாக அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் உடனே உடனே பார்த்துக்கலாம். புதுசாக இன்றைக்கி ஒரு லெக்சர் வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த சேனலில் வந்து புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, லைவாக ஒரு வீடியோ போகுது, ஒரு லெக்சர் போகுது அப்படின்னா யூ கேன் வாட்ச் இமீடியட்லி அப்படிங்கிறது தான். ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுடைய பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னா, அந்த சேனலில் என்னெல்லாம் போட்டாலும் சரி, உடனே உங்களுக்கு அதை பற்றினா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான். கிரியேட் பிளேலிஸ்ட் டு ஆர்கனைஸ் வீடியோஸ் அண்ட் குரூப் வீடியோஸ் டுகெதர். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒரு அந்த யூடியூப் சேனல்லையும் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது ஒரு குரூப் வீடியோஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது அதில் அந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடையும் அந்த சேனலுக்கு போயோ அல்லது வீடியோ சர்ச் பண்ணியோ போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்னா நீங்கள் அதாவது இந்த நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் அடிக்கடி பார்த்துருக்கீங்க, அடிக்கடி என்னென்ன வீடியோஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் அதில் பிளேலிஸ்டில் இருக்கும். ஸோ என்ன வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்கிறத நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து எடுத்துக்கலாம். குரூப் வீடியோ அப்படிங்கிறதுல ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மல், இப்போ ஐசிடி ரிலேட்டடாக அல்லது ரிசர்ச் ரிலேட்டடாக ஒரு குரூப் வீடியோஸை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, அதில் போய் இப்போ ரிசர்ச் நமக்கு தேவை அப்படின்னா அந்த ரிசர்ச் வீடியோஸில் போய் என்ன வீடியோலாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது அதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ். நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூடியூப். யூடியூப் சேனலில் இப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அது நல்ல அப்டேட் ஆகிருக்குது, இந்த யூடியூப் சேனல் அப்டேட் ஆகிருக்குது. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இம்ப்ரூவ்டு கமெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னால் வந்து கமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த கமெண்ட்ல வந்து யார் எந்த டைம்ல போட்டிருக்காங்க, என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கிற நோட்டிபிகேஷன் நம்மளுடைய இமெயிலுக்குமே வந்துடும் அப்படிங்கலாம். சப்ஸ்கிரைபர் நோட்டிபிகேஷன்ஸ், இப்போ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நம்மளுடைய மெயிலுக்கு வந்துடும். இப்போ முன்னால் அப்படி கிடையாது, கமெண்ட்னா அந்த யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டையும் சப்ஸ்கிரைபையும் யாரு என்ன நம்பர் மட்டும் தான் கிடைக்கும், யாரெல்லாம் தெரியாது. ஆனா இப்போ அந்த கமெண்ட் பண்ணினவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம மெயிலுக்கு வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது யாரு அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்மளுடைய மெயிலுக்கு வந்துடும். நியூ டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ், இதில் வந்து சில கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க, இது அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்குது. அதுவும் இப்போ நம்ம பேசிக் வெர்ஷனில் இதெல்லாம் காமிக்காது, அந்த ஜி சூட் அக்கௌண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதை காமிக்கும். தென் ஈஸியர் ஆக்சஸ் டு சப் ஃபீடு, இதுலேயே சப் ஃபீட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த யூடியூப் சேனலுக்கு கீழேயே இப்போ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வந்து இதில் ப்ளே பண்ணி காமிச்சுக்கலாம். எ ஃபாஸ்டர் மோர் யூஸ்ஃபுல் கிரியேட்டர் ஸ்டூடியோ ஆப், இப்போ உள்ள அந்த அப்டேட்டட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ ஆப் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்துருக்குது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்லோடிங்கை இன்னும் ஃபாஸ்டாக்கி வச்சுருக்குது, நல்லா ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸோடு அது வந்து நல்ல நமக்கு இப்போ அதில் சேஞ்சஸ் பண்ணணும், நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து எடிட் பண்ணி மாற்றணும்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் அது என்ன என்ன ஸ்க்ரீனில் தம்ப்னெயில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ மேனேஜ்மெண்ட் ஆன் த கோ, 360 degree வீடியோஸ், இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 360 degree வீடியோஸையும் நம்ம அப்லோட் பண்ணலாம்.
பெட்டர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். நம்ம யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது முன்னால இருந்தே இருக்குது, ஆனா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாயிருச்சு. நிறைய வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் மூலமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அல்லது ஓபிஎஸ் மூலமா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து இதுலயே இன்பில்டாவே நமக்கு இப்ப வந்திருக்குது. அப்படிங்கிறதுதான் நியூ கிரியேட்டர் கம்யூனிட்டி. இதுல வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணும்போது அந்த லைசன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாங்கலாம் அப்படிங்கிறது. இந்த யூடியூப் இந்த இப்படிதான் யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணலாம், ஈஸியா எல்லாரும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைசன்ஸை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நியூ கிரியேட்டர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது அண்ட் அப்டேட்டட் கிரியேட்டர் கம்யூனிட்டி அகாடமி அப்படிங்கிறது அந்த இது வந்து லைசன்ஸ் வாங்குறது. ஸோ காமன் லைசன்ஸ் வந்து நிறைய வகைகள் 6 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இதை வந்து பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது. சிலர் வந்து பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இது வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இது அவைலபிள். இது லைசன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதும் இது வந்து இட்ஸ் அ நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூடியூப், இந்த யூடியூப் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வி கேன் கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் த ஆடியன்ஸ் மோர் கண்டென்ட். நம்ம மாணவர்களுக்கும் சரி அடுத்த எல்லாருக்குமே அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய தகவல்களை வழங்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு ஒரு நாள் ஒரு அவர் தான் கிளாஸ் இருக்கு, அந்த மாணவர்களை ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு பார்க்க முடியுது. ஆனால் எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு மாணவர்களுக்கு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் போடுறேன், என்னுடைய கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறேன், ஈஸியாக நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப் சேனலில், அந்த லிங்கை மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தே கேன் கெட் தட் கண்டென்ட் ஈஸிலி, எனி டைம் அவங்க எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் டிராஃபிக், இப்போ சோர்ஸ் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சஸ், சொன்ன மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப். இது அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் தனியாக பார்த்துக்கலாம். இந்த யூடியூப்பை நீங்கள் வந்து எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டா போதும், யூ கேன் வாட்ச் அட் எனி டைம். க்ளோஸர் பர்சனல் கனெக்ஷன், அந்த அந்த கிரியேட்டருக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் இடையில ஒரு க்ளோஸர் கனெக்ஷனை வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷனை. இப்போ அவங்க யூடியூப் சேனலில் லைவாக பார்த்துட்டே இருப்பாங்க, இமீடியா இப்போ நான் சூப்பர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க போட்டுகிட்டே இருக்காங்க, அது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவருக்கு லைக் கமெண்ட் ஷேர் அதை பண்ணுவீங்க, எப்போவுமே அதை பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. இதே மாதிரி ஆன்லைன் நம்ம டீச்சிங் லேர்னிங் மாதிரி ஒரு நல்ல கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்டட் சேனல் இன்னும் அதை வந்து நீங்கள் கூகுள் ஆட்குள்ளே கொண்டு போய் ஆட்ஆன்ஸ்குள்ளே கொண்டு போய் அதை ரெவன்யூ சேனலாக நீங்கள் மாற்றலாம். இந்த சேனல் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் யூ கேன் ஏர்ன் மணி அப்படிங்கிறது தான். இது மூலமாக கோடீஸ்வரர் ஆனவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பைஜு அப்படிங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவங்க எஜுகேஷனல் கம்யூனிட்டியை ஆரம்பித்து நிறைய கண்டென்ட்டை போட்டு தான் பாப்புலரைஸ்ட் ஆகியிருக்காங்க. இது மூலமாக வி கேன் ஏர்ன் மணி. இது நல்ல நல்ல எஃபெக்டிவ் நல்ல கண்டென்ட்டாக போட்டு எல்லாருக்கும் ரீச் பண்ண வச்சிட்டிங்கன்னா யூ கேன் கெட் அப்படிங்கிறது தான். மாடர்னைஸ்டு சேனல், இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தேவையான ஒன்று மாடர்னைஸ்டு டூல் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல். கிரியேட்டிவ் அவுட்லெட், கிரியேட்டிவ் அவுட்லெட்னா எனக்கு என்னெல்லாம் புதுசாக தெரியுதோ நான் என்னுடைய படைப்புகளை காமிக்கக்கூடிய ஒரு அவுட்லெட் பிளாட்ஃபார்ம் அப்படிதான் இது வந்து யூடியூப் சேனல். எனக்கு நான் என்ன புதுசாக படைக்கிறனோ, எனக்கு என்ன நாலேஜ் புதுசாக நான் கெயின் பண்ணுறனோ அது எல்லாத்தையும் நான் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட் தான் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது. சும்மா நான் வந்து பிளாக் போர்டில் எழுதி போட்டு நான் பேசுகிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்டேன்னா தட் இஸ் கிரியேட்டிவ் அவுட்லெட் அப்படிங்கிறது தான். கெட் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் சோன், ஸோ வெளி இடங்கள்லையும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட், நான் இதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படி நான் பயந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா இமீடியட் கமெண்ட். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சிலருடைய ஃபீல் அப்படிதான் இருக்கும், இதை எல்லாரும் பார்த்து கமெண்ட் நிறைய கொடுப்பாங்களே நம்ம என்ன புதுசாக அப்லோட் பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம அந்த யூடியூப்லேயும் நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்குது. அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், பப்ளிக், அன்லிஸ்டட்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும் அதை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அன்லிஸ்டட்னா நீங்கள் அந்த லிங்கை யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் அதை பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இன்னொன்று பப்ளிக், எந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் அந்த யூடியூப்லேயே இருக்குது. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை
நீங்க மட்டும் பாத்துக்கலாம். உங்களுக்கு யாருக்கு நீங்க தேவையோ அனுப்பணுமோ அவங்களுக்கு மட்டும் நீங்க அனுப்பலாம். இன்னொன்று பப்ளிக், எல்லாருமே அந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவங்க, ஷேர் பண்ணக்கூடியவங்க, ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்க்குற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணலாம். ஸோ இது அவுட் சைட்லேயும் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இந்த டூல் வந்து இருக்குது அப்படிங்கிறதா. இந்த சேனல் இன் எஜுகேஷன், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் இன் எஜுகேஷன். சரி, கல்வியில் இதோடைய பயன் என்ன? யூடியூப் சேனல்ங்கிறது, யூடியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ், எஜுகேஷனல் சர்வீசஸா இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இத கல்வியில இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் டு த ப்ராலிஃபிக் எஜுகேட்டர். எல்லாருக்குமே, கல்வியாளர்கள் அனைவருக்குமே இது வந்து அதிகமான பயனுள்ளதா இருக்குது. அதுல என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, மென்டல் ஸ்டிமுலேஷன், அவங்களை இன்னும் ஊக்கப்படுது. நம்ம பாப்புலரைஸ் ஆகிறோம், நம்ம லெக்சர் வீடியோஸ்க்கு நிறைய பேர் பார்த்திருக்காங்க, 60 views, 60 லைக், 60 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. அப்படி நம்ம இன்னும் நிறைய லெக்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், அதை கொண்டு போய் சேர்க்கலாம். என்னால் முடியும், எனக்கும் முடியும், எனக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டிமுலேஷன் உங்களை ஊக்கப்படுத்துது, மனதளவில் உங்களை ஊக்கப்படுத்துது. ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஒரு மென்டல் ஃப்ரீ உங்களை அந்த இடத்துல கிடைக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. நீங்கள் அழகாக உங்களுக்கான எப்போ நீங்கள் மென்டல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அப்போ அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்புங்க. ஸோ இதை நிறைய பேர் பார்க்கறதுனால உங்களுக்கு அது வந்து இன்னும் நிறைய உங்களை என்கரேஜ் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை அது குறைக்குது. அந்த லெக்சரை வந்து நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக எஃபெக்டிவாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுது. ஸோ கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிடக்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு படி. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் கொடுக்காங்க, அப்போ இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குது. அந்த டீச்சிங்கில் இருக்கக்கூடிய பேர்டன் அவங்களுக்கு குறையுது. இப்போ க்ரியேட்டிவாக நம்ம கொடுக்குறோம், இன்னோவேட்டிவாக கொடுக்குறோம், பாப்புலரைஸ் பண்ணுறோம், மாடர்னைஸ்டாக கொடுக்குறோம், நம்ம ஒரு ப்ராலிஃபிக் எஜுகேட்டராக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ் அங்கே குறையுது, நாலேஜ் டெவலப் ஆகுது. நிறைய யூடியூப் சேனல்ல எல்லாம் போடுறாங்க டிஃப்ரெண்டாக என்ன கொடுக்குறாங்க. அப்போ நான் நல்லா கொடுக்கணும்னா என்னோட நாலேஜ் நான் நிறைய டெவலப் பண்ணணும், நிறைய புதுசாக சொல்லி கொடுக்கணும் மாணவர்களுக்கு. இப்போ நான் நிறைய படிக்கணும், இப்போ நிறைய பார்த்து நிறைய செஞ்சு அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆகுது. வொக்காபுலரி எக்ஸ்பேன்ஷன், புது புது வார்த்தைகள், புது புது விஷயங்கள், புது புது அர்த்தங்கள், அந்த மாதிரி நான் கொடுக்கும் பொழுது நிறைய வொக்காபுலரி நிறைய டெவலப் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராலிஃபிக் எஜுகேட்டர்ங்கிற வார்த்தையை நான் கண்டுபிடிச்சது யூடியூப் சேனலில் தான். இந்த ப்ராலிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை, எஜுகேட்டர், டீச்சர் எஜுகேட்டர் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். அந்த ப்ராலிஃபிக்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது புது புது அர்த்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த யூடியூப் சேனல்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம். மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், நினைவாற்றல் அதிகரிக்குது. ஸோ இப்போ 6 months முன்னால் ஒவ்வொரு வீடியோவும் எந்தெந்த டேட்டில் அப்டேட் பண்ணோம், என்ன கொடுத்துருக்குறோம், அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சரி. ஸ்ட்ராங்கர் அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், ஸ்ட்ராங்கர் அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்னா நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சிந்தனை திறன்கள் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பின்னால் பேக்ரவுண்டில் நிறைய வச்சுருந்து அவங்க என்ன செட் பண்ணி என்ன ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, எப்படி புதுசாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி செய்ய வைக்கிறாங்க, மாணவர்களை எப்படி ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை பார்க்க வைக்கிறதுக்கு, இன்னும் நிறைய பேரை கமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன யோசிக்கலாம், இன்னும் இதை வந்து சேனலை வந்து இன்னும் ஒரு ரெவன்யூ இருந்தால் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுலாம், அது இந்த கண்டென்ட்டை எல்லாம் தமிழ்நாடு சரி வேர்ல்டு லெவலுக்கு நம்ம இதை ரீச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அனலிட்டிக் திங்கிங் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுது. ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா 100,000 பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன 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 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்து இன்னும் நம்மளுடைய இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகுது. நம்மளுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, நம்மளுடைய திங்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது இந்த யூடியூப் சேனல் வந்து. இதை பார்க்கறதுனால இது ரிலேட்டடாக இன்னும் வேற என்ன வேற ஒருத்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாவில், இன்னும் நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அதில் நம்ம கவனம் செலுத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, நல்ல உதவியாக இருக்குது அப்படிங்கிறதா. பெட்டர் ரைட்டிங் ஸ்கில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் நம்ம நிறைய
யூடியூப் சேனல்ல நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா சில இன்ஃபர்மேஷன் கமெண்ட் வந்து நம்ம டைப் பண்ணணும், அதுல வந்து சப் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. இப்போ அந்த யூடியூப் நம்ம ஒரு ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்னா அப்போ அதுக்கு முன்னால நம்மளுடைய கண்டென்ட்டை எழுதி என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஹின்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டுதான் நம்மளால பேச முடியும். அது இ கண்டென்ட் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுதான் நம்ம பேசி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ட்ரான்குலிட்டி அப்படிங்கிறது, ஸோ நிறைய நம்மளுடைய திறன்கள் தன்மைகள் பண்புகள் எல்லாத்தையும் நமக்கு விழுந்து ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட். இது வந்து நான் சொன்ன மாதிரி கிரியேட் பண்றதும் ஃப்ரீ, டெலிவரி பண்றதும் ஃப்ரீ. நம்ம வந்து எப்பெல்லாம் நமக்கு ஃப்ரீயா இருக்குதோ நம்மளை வந்து நம்ம என்கேஜ் பண்றது இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கறதான். தென் அடுத்தது வந்து ட்ராக் யுவர் யூடியூப் மெட்ரிக்ஸ். ட்ராக் யுவர் யூடியூப் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் யூடியூப் மெட்ரிக்ஸ் இப்போ இது வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு த ப்ரோலிஃபிக் எஜுகேட்டர். இப்போ ஏன் யூடியூப் சேனலை எவ்வளவு பேர் பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த என்ன நான் எப்போ எந்த இயர் இதை ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணி எவ்வளவு நேரத்துக்கு அவங்க பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரத்துக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது வந்து எந்த இடத்துலலாம் அதை வந்து இப்போ நம்ம மெட்ராஸில் இருந்து யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துலலாம் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்க்கப்பட்டிருக்குது, எந்த டிவைஸில் இருந்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ ஆடியன்ஸுடைய ரிட்டன்ஷன் என்ன, சப்ஸ்கிரைபர் ரேட் என்ன, யாருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, இதோடய அப்டேட் கமெண்ட் என்ன, லைக் டிஸ்லைக்ஸ் எத்தனை வந்திருக்குது, இதுதான் நம்மளுடைய ட்ராக் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேர் இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தடவைகள் வாட்ச் பண்ணப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இதை பார்த்துருக்காங்க, இதோடைய ஆடியன்ஸ் யாரு, அவங்க எந்த இடத்துல இருந்துலாம் இதை பார்த்துருக்காங்க, என்ன டிவைஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸுடைய ரெஃப்ளெக்ஷன் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது, அவங்களுடைய பதில் எப்படி இருந்திருக்குது, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குது, அவங்களுடைய ஷேர் லைக் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, டிஸ்லைக் யார் பண்ணியிருக்காங்க, அதோடய அப்டேட்டட் கமெண்ட் என்ன, யாருக்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிறது தான் இந்த யூடியூப் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நம்ம ஆரம்பித்து இது எத்தனை பேர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இதில் ஹோம் பேஜில் எப்படி இருக்கும், என்னென்ன வீடியோஸ் பிளேலிஸ்ட் சேனல் அபவுட் அப்படிங்கிறது இதில் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. யூடியூப் சேனலுடைய மெட்ரிக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 பேர், 43 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 245, ஸோ 3.7 லட்சம் பேர், சாரி 6000, 3700 பேர் இதை பார்த்துருக்காங்க. வாட்சிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா 93.9 hours இதை பார்த்துருக்காங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதோடைய ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதை க்ரியேட் பண்ணின டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 29, 2017 அதில் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டேட் அண்ட் டைம் மந்தோடு இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், அந்த டேட்டு காமிக்கும். அதுலேருந்து August 28, 2020 வரைக்கும் இதோடைய அப்டேட்டட் மெட்ரிக்ஸ் தான் இது. 3731 பேர் இதை பார்த்துருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்குது, இதோடைய என்கேஜ்மெண்ட் ஆடியன்ஸ் யாரு, அதோடைய லாஸ்ட் வீக் 48 மணி நேரத்தில் 15 பேர் இதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா இதையுமே இந்த யூடியூப் சேனல் மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இது இன்னும் அதிகமாக அப்டேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ யூடியூப் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு ப்ராலிஃபிக் எஜுகேட்டருக்கும் சரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.